திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் வந்து ரொம்ப முக்கியமான திருக்கோயில்களில் இதுவும் ஒன்று. இந்த திருக்கோயில் வந்து நன்மக்கள் பேறு அருளும் திருக்கோயில். நல்ல குழந்தைங்க, நல்ல அறிவுள்ள குழந்தைங்க பிறக்கிறதுக்கு இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு வழிபாடு செய்கிறது ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை முறையாக ஓடிக்கிட்டுருக்கு. இது வந்து நம்ம காவேரி வடகரை தலங்களில் வந்து 11வது தலமாக வந்து இது வந்து விளங்குது. இங்கே இருக்கிற சுவாமியோட பேர் வந்து ஸ்வேதாரண்யேஸ்வரர், அம்மனுடைய பேர் வந்து பிரம்ம வித்யா நாயகி. மூணு தேவாரம் மூவரும் வந்து பாடியுள்ள ஸ்தலங்கள் வெகு சில ஸ்தலங்கள். அந்த மாதிரி திருவெண்காடு ஸ்தலமும் மூன்று பேருமே வந்து பாடி அருளியுள்ள ஸ்தலம். இந்த விசேஷம் வந்து இந்த ஸ்தலத்துக்கு உண்டு. விருதாச்சலத்தில் வந்து அதுக்கு பக்கத்தில் பெண்ணாடன் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து அச்சுத்தகலப்பாளர் அப்படின்றவர் ஒருத்தர் வந்து வாழ்ந்து வந்தார். அவருக்கு ரொம்ப வருஷமாக வந்து மகப்பேறு இல்லை. அப்போ அவரோட குரு வந்து அருள் நந்தி சிவாச்சாரியார் அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டார். குருவும் வந்து திருமுறையில் கயிறு சாதித்து பார்த்து அதன்படி நடக்கும்படி கூறினார். இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும்னா சீட்டு குலுக்கி போட்டு அதிலிருந்து ஒரு சீட்டு எடுத்து அது என்ன முடிவு வருது அப்படிங்கிறத எடுக்கிற மாதிரி, அந்த காலத்தில் வந்து திருமுறைகளில் கயிறு சாத்தி பார்ப்பாங்க. அதாவது திருமுறைகளில் எடுத்து ஆண்டவனை வேண்டி நம்மளுடைய பிரச்சனைகளை கூறி ஒரு கயிறு எடுத்து நடுவில் சாத்துவாங்க. அப்படி பண்ணிவிட்டு அது வந்து எந்த பதிகத்தில் போய் நிற்கிதோ அந்த பதிகத்தில் உள்ள ஊர், அந்த பதிகத்தில் வர்ற பாடல், இதை சொல்லி அங்கே போய் வந்து கடவுளை வந்து வேண்டிக்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து அதுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இவர் வந்து போய் கேட்கும்போது இவருக்கு வந்த ஸ்தலம் வந்து திருவெண்காடு ஸ்தலம் தான் வந்தது. அதுலேயும் வந்து வந்த பதிகம் வந்து திருஞான சம்பந்தர் ஆற்றிய பதிகம் வந்து பேயடையா பிரிவெய்தும் பிள்ளைவினோடு உள்ள நிலைவாயினை வரம்பெறுவீர், ஒன்றும் ஐயுற வேண்டாம் அப்படிங்கிற இந்த பதிகம் தான் வந்து அவருக்கு வந்துச்சு. இந்த பதிகத்தில் இருக்கிற இந்த பாடலை முழுசாக பார்த்தோம்னா, பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடும் உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவீர், ஐயுற வேண்டா ஒன்றும், வேயனத்தோல் உமைப்பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோல்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையை. அதாவது மூங்கில் போன்ற திரண்ட தோளுடைய உமையம்மை பங்கன் எழுந்தி அருளுள்ள திருவெண்காட்டை அடைந்து அங்குள்ள முக்குளத்தில் நீராடி அங்கே இருக்கிற கடவுளை வேண்டி பிரார்த்தனை பண்ணினீங்களா, பேய்கள் அண்டாது, பேய் பிடித்திருந்தாலும் விலகும், மகைப்பேறு வாய்ப்பாகும், மன விருப்பங்கள் எல்லாரும் ஈடேறும், இறைவன் அருகால் அவர்கள் பெறுவார்கள், சிறிதும் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் இந்த பாட்டில் சொல்லியிருக்கார். அதே மாதிரி அச்சுத்தகப்பாளரும் அதே மாதிரி வந்து தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுட்டு திருவெண்காடு போய் அங்கே போய் தங்கி அங்கே இருக்கிற மூணு தீர்த்தங்கள், சந்திர தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம், இந்த மூணுலேயும் நீராடி கடவுளை வேண்டி பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை வந்து பிற்காலத்தில் மெய்கண்ட தேவர் அப்படிங்கிற ஒரு பெரிய சாதுவாக வந்தார். அவர் வந்து சைவ சமய சந்தான குருவர்களில் வந்து ஒருவராக இருந்து பெரும் சிறப்போடு வந்து விளங்கினார். அதுக்காக இப்போ இருக்கிற நம்ம இந்த காலத்திலையும் வந்து நல்ல அறிவுள்ள குழந்தைகள் வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக வந்து நல்ல நன்மக்கள் பேர் அருளும் அப்படின்னு உள்ள ஒரு நம்பிக்கை. சரி, இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது? சீர்காழியிலேருந்து பூம்புகார் போகிற வழியில் 13 கிலோமீட்டரில் வந்து இந்த திருவெங்காடு சிவஸ்தலம் இருக்கிறது. சீர்காழியிலேருந்தும் மயிலாடுதுறையிலேருந்தும் திருவெண்காடுக்கு நிறைய பேருந்து வசதிகள்லாம் கூட இருக்குது. காவேரி கரையில் இருக்கிற சிவஸ்தலங்களில் 6 சிவஸ்தலங்கள் வந்து காசிக்கு சமமாக சொல்லியிருக்காங்க. அதில் திருவையாறு, திருச்சாய்க்காடு, திருவிடை மருதூர், திருவாஞ்சியம், மயிலாடுதுறை மற்றும் திருவெங்காடு. இந்த 6 ஸ்தலங்களில் திருவெங்காடும் ஒரு ஸ்தலம். 3 பேரும் அருளியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு விசேஷம்.
ரெண்டாவது வந்து இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 12 ஏக்கரில் வந்து இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலில் வந்து சந்திரனும் சூரியனும் ரெண்டு பேருமே சேர்ந்து வழிபட்டிருக்காங்க. அது பெருமையும் வந்து இந்த கோயிலுக்கு உண்டு. அதே மாதிரி இந்த கோயிலை வந்து ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே வந்து மூலவர் வந்து சுயம்பு வடிவத்தில் வந்து இருக்கார். சிதம்பரம் போலவே இங்கேயும் வந்து நடராஜ சபை, ஸ்படிகலிங்கம், ரகசியம் எல்லாமே வந்து இருக்குது. ஸ்படிகலிங்கத்துக்கு தினமும் 4 முறையும் நடராஜருக்கு வருஷத்தில் 6 முறையும் இங்கே வந்து அபிஷேகம் நடக்குது. அதே மாதிரி வந்து இந்த கோயிலில் இருக்கிற துர்க்கை சன்னதியும் காளி சன்னதியும் ரொம்ப விசேஷமானது. அதோடய கலைநுட்பம், அதோடய அமைப்பு எல்லாம் பார்த்தோம்னா நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். அதே மாதிரி நடராஜ மூர்த்தியும் வந்து ரொம்ப கலையழகோடு வந்து இருக்காங்க. சிதம்பரத்தில் உள்ளது போலவே வந்து இங்கேயும் வந்து நடராஜர் சபைக்கு பக்கத்தில் மகாவிஷ்ணு சன்னதி வந்து இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற இன்னொரு விசேஷம் வந்து அகோர மூர்த்தி ஆலயம். இது வந்து இந்த கோயிலுக்குள்ள ஒரு தனி சிறப்பு. மருத்துவன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து பிரம்மா கிட்ட வந்து நிறைய வரங்கள் வாங்கி தேவர்களை வந்து துன்பப்படுத்திக்கிட்டே வந்தாங்க. அப்போ தேவர்கள் எல்லாருமே வந்து இந்த திருவெண்காடு கோயிலில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அசுரரும் வந்து அவங்கள தேடி திருவெண்காட்டுக்கு வந்தாங்க, வந்து அவங்களோட போர் பண்ணாங்க. அப்போது தேவர்கள் சார்பாக ரிஷபதேவர் வந்து போரிட போனார். ரிஷபதேவருக்கு மேலே வந்து அந்த அசுரன் வந்து மாய சூளத்தை வந்து வீசினார். அந்த சூளம் வந்து ரிஷபதேவர் உடலில் 9 இடங்களில் வந்து துளையிட்டுச்சு. இதை பார்த்த சிவபெருமான் ரொம்ப கோபப்பட்டு அவரோட 5வது முகமான ஈசான்ய முகத்தில் இருந்து அகோர மூர்த்தியாக தோன்றினார். தோன்றி இங்கே வந்து அகோர மூர்த்தியோட கண்டவுடன் சிவனிடம் வந்து அசுரன் வந்து சரணாகதி அடைஞ்சார். அகோர வீரனாக வந்து சிவபெருமான் வந்து அந்த அசுரனை அழித்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பூரம் நட்சத்திரம் நாள். இதுக்காக இது அப்படியே பின்பற்றதுனால இந்த கோயிலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 9 மணிக்கு மேலே அகோர மூர்த்திக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுது. நம்ம திருவெங்காடு போகிற வாய்ப்பு கிடைச்சா, நம்ம அது போகிற நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்துச்சுன்னா அங்கே நைட்டு அகோர மூர்த்திக்கு வந்து 8 மணிக்கு எப்படி அபிஷேகம் நடக்குதுங்கிறத வந்து விசாரிச்சுட்டு அந்த நேரத்துக்கு போய் அந்த அபிஷேக ஆராதனையை நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப புண்ணியங்கள் கிடைக்கும். தேவை உள்ளாம் கடவுள் வந்து தீர்த்து வைப்பார். அதே மாதிரி இந்த வைபவம் நடந்ததுக்கு சாட்சியாக அங்கே வெளியே இருக்க நந்தி உடம்பில் வந்து 9 துவாரங்கள் இருப்பதை வந்து நம்ம இப்போவும் வந்து கண்ணால் வந்து நம்ம பார்க்கலாம். சிவனுடைய 64 மூர்த்தங்களில் ஒன்றான அகோர மூர்த்தியை வந்து இந்த தலத்தில் வந்து நம்ம காண முடியும். வந்து ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறது வந்து காரணம் வந்து இங்கேயும் வந்து செப்பரையில் அமைந்துள்ள வந்து ஸ்படிகலிங்கத்துக்கு வந்து சிதம்பரம் போலவே வந்து நாள்தோறும் பூஜை நடக்குது. அதே மாதிரி வந்து இங்கே வந்து சிவபெருமான் வந்து 9 விதமான வந்து தாண்டவங்களை வந்து ஆடியிருக்கார். அதாவது ஆனந்த தாண்டவம், காளி தாண்டவம், கௌரி தாண்டவம், முனி தாண்டவம், சந்தியா தாண்டவம், திருபூர தாண்டவம், புஜங்க தாண்டவம், சம்ஹார தாண்டவம், பைஷாடனம், இந்த மாதிரி 9 தாண்டவத்தை வந்து இங்கே வந்து அவர் ஆடியிருக்கார். ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிற சந்திர தீர்த்தத்துக்கு பக்கத்தில் ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த ஆலமரத்து அடிப்பகுதியில் வந்து ருத்ர பாதங்கள் இருக்குது. அங்கே வந்து சிவனடி சிவபெருமானுடைய திருவடிகள் வரையப்பட்டிருக்கு. இந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் நமது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். திதி தர்ப்பணங்கள் செய்வதற்கு உகந்த தலங்களில் திருவெண்காடும் ஒரு நல்ல ஸ்தலம். இந்த தலத்தில் எல்லா விசேஷங்களையும் பார்த்தோம்னா மூர்த்திகள் 3, ஸ்வேதாரண்யேஸ்வரர், நடராஜர், அகோர மூர்த்தி. சக்திகள் 3, பிரம்ம வித்யா நாயகி, காளி தேவி, துர்கை. தீர்த்தங்கள் 3, சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம். தல விரக்ஷங்கள் 3, வடவால், வில்வம், கொன்றை. ரொம்ப விசேஷமான கோயில். இன்னொன்று வந்து இது வந்து நவகிரக ஸ்தலங்களில் வந்து இது வந்து புதன் உரிய வந்து ஸ்தலமாக இருக்குது. பிரம்ம வித்யா நாயகிகளுக்கு வந்து கோயிலுக்கு இடது பக்கத்தில் வந்து புதன் பகவான் சன்னதி தனி சன்னதியாக அருள் பாலிக்கிறார். அந்த புதனுக்கு தந்தையான சந்திரனும் வந்து அங்கே தனி சன்னதியாக இருக்கார். சந்திர புஷ்கரணி தீர்த்தமும் வந்து புதன் சன்னதிக்கு எதிரே வந்து இருக்கிறது.
புதன் பகவானை வழிபட்டால் உடலில் உள்ள நரம்பு சம்பந்தமான நோய்கள் எல்லாமே நீங்கும், கல்வி மேன்மை பெறும், நா வன்மை கிடைக்கும், செய்யும் தொழில் சிறப்பு ஆகிய நலன்கள் எல்லாம் உண்டாகும். இசைக்கு அதிபதியான புதனை வந்து இசைக்கலைஞர்களும் திரைப்பட கலைஞர்களும் வழிபட்டு பயன்பெறுகின்ற ஸ்தலம் வந்து இந்த திருவெண்காடு. இன்னொன்று, 63 நாயன்மார்களில் வந்து சிறுதொண்ட நாயனாரின் மனைவி திருவெண்காட்டு நங்கை பிறந்த ஊர் வந்து இந்த திருவெண்காடு. இங்கே வந்து இந்திரன், ஐராவதம், ஸ்வேதகேத்து, ஸ்வேதன், மகாவிஷ்ணு, சூரியன், சந்திரன், அக்னி இவங்க எல்லாரும் வந்து மூலவரை வழிபட்டிருக்காங்க. திருஞான சம்பந்தர் பாடியருளிய பதிகம் வந்து, கண்காட்டு நூதனலும் கனல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் பிறைக்காட்டும் சடையானும் பண்காட்டு மிசையானும் பயிர்காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடைக்காட்டும் கொடியானே, போதியர்கள் பிண்டியர்கள் மிண்டும் மொழி பொருளேத்தும் பேதையர்கள் அவர் பிறமின் அறிவுடையூர் இருக்கேன்மின் வேதியர்கள் விரும்பிய சீர் வியன் திருவெண்காட்டான் என்றும் ஓதியவர் யாதும் ஒரு தீதிலார் என்று உணருமீனே. நம்மளும் வந்து இந்த கோயிலுக்கு போய் இறைவனை வந்து நம்ம வேண்டிக்கிட்டு நமக்கு எல்லா அருளும் நமக்கு கிடைக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து வேண்டிக்கிறோம். ஒரு கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம வந்து நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்காம நம்ம இப்போ நிற்கிற ஸ்தலத்தில் வந்து திருஞான சம்பந்தர் வந்து இந்த இடத்துல வந்து பாடியிருக்காரு, திருநாவுக்கரசர் இந்த இடத்துல பாடியிருக்காரு, சுந்தரர் இந்த இடத்துல நின்று பாடியிருக்காரு, அவங்களுக்கெல்லாம் இறைவன் வந்து அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே இடத்துல நின்று நம்மளும் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கோம். மனசார வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக கடவுள் வந்து அருள் புரிவார், எல்லாருக்கும் அருள் கிடைக்கும்னு நம்புகிறேன். திருச்சிற்றம்பலம் வேண்டி